to my channel. உள்ளாட்சி தேர்தலில் எந்த இடங்களிலும் தேவேந்திரகுலம் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை தமிழக விடுதலை நீங்கள் எப்படி பார்க்கணும்? அவர்கள் இதுவரைக்கும் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்துக்கு எந்தவித பிரதிநிதித்துவம் கொடுக்கல. நீங்கள் வந்து சுதந்திரப்பட்டு 60-70 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. தென் தமிழகத்திலே பெரும்பான்மையாக தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்கள் தான் மிகுதியாக இருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் ஆதிதிராவிட நலத்துறையை தவிர எந்த ஒரு முக்கியமான பொறுப்புகளும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு வழங்கப்படவில்லை. மந்திரி சபையில் மட்டுமல்லாமல் நிர்வாகத்துறையிலும் அரசு துறையில் இருக்கிற உயர் பொறுப்புகளுக்கும் நீதிபதிகளினுடைய நியமனத்தில் கூட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு எந்தவித பிரதிநிதித்துவமும் கொடுக்கவில்லை. இதுவரையும் கொடுக்கல. தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை புறக்கணித்து தான் வருகிறார். நாங்கள் முற்றிலுமாக திராவிட கட்சிகளை வேறறுக்க வேண்டும், ஒரு தமிழ் அரசை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து மக்களை அணிதிரட்டி ஒன்று திரட்டி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள். இவர்களுடைய பித்தலாட்டத்தனத்தை, இவர்கள் இந்த மக்களிடத்தில் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றும் தனத்தை நாங்கள் விரைவாக மக்களிடத்தில் தோலுரித்து ஒரு நல்ல ஒரு தமிழர் ஆட்சியை உருவாக்குவதற்கு நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் உறுதுணையாக இருப்போம். யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், தமிழ் சமூகத்தை சார்ந்த தமிழுக்காக போராடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு யாராக இருந்தாலும் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம். இப்போ வந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கடுமையாக்கப்படணும், இது மாதிரி ஜாதி பிரச்சனை ரவுடி சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நெல்லை மாவட்டத்தில் கொலை அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு, ஜாதிய கொலையும் நடந்தது, இதை எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்பு? அதாவது பொதுவாக வந்து ரவுடிகளை ஒழிக்க வேண்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சுமூகமாக முறையில் கையாள வேண்டும் என்ற திட்டத்தோடு அரசுகள் வந்து சில வாக்குறுதிகளை கொடுப்பது என்பது இயல்பு. ஆனால் அரசே சில சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளையும் ரவுடிகளையும் அவர்களே உருவாக்கி விடுகிறார்கள். ஆகவே அவர்களே வந்து இதை ஒடுக்க வேண்டும், அந்த ரவுடிகளை இது பண்ண வேண்டும் என்பது அது வேடிக்கையாக தான் இருக்கிறதே தவிர உண்மையான அக்கறையோடு சமூக நல்லிணக்கத்தை சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சுகமாக கொண்டு போகிற எண்ணம் வந்து இந்த கட்சிகளுக்கு இல்லை. இந்த இப்போ நடைபெறக்கூடிய கொலைகள் இதெல்லாம் தடுக்கிறது அரசு என்ன நடவடிக்கை? சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் அனைத்து சமூக மக்களினுடைய தலைவர்களையும் அழைத்து அவர்களுடைய ஒரு நல்லிணக்க கூட்டத்தை முதலில் ஏற்பாடு செய்ய வேண்டும். எந்த பகுதியில் வந்து இதை போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறதோ அங்கு காவல்துறை மூலமாக சமாதான கூட்டங்கள் ஏற்படுத்தி மக்களிடத்திலே ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால் இந்த சாதிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது.